Hello friends, welcome back to our channel. In this video we will see Microsoft account on the எப்படி create பண்றது அப்படி தான் பார்க்க போறோம். நீங்க searchல Microsoft அப்படினு மட்டும் டைப் பண்ணுங்க. வேற எதுவும் டைப் பண்ண தேவையில்ல. First link பாத்தீங்கன்னா official home page க்கு உங்களுக்கு கொண்டு போகும். இதான் official website. Right side cornerல பாத்தீங்கன்னா account symbol இருக்கும். அதை வந்து click பண்ணுங்க. Click பண்ணீங்கன்னா உங்களுக்கு sign in tab open ஆகும். கீழ create one அப்படி இருக்கும். அதை வந்து click பண்ணுங்க. Click பண்ணீங்கன்னா create account கேக்கும். கீழ use phone number ன்னு இருக்கும். நீங்க phone number வெச்சு create பண்ணாலும் உங்களுக்கு கடைசியா பாத்தீங்கன்னா mail ID கேக்கும். அதனால நான் டைரக்டா mail ID வெச்சு create பண்றேன். நான் ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடில கிரியேட் பண்ண அகைன் அதே மெயில் ஐடில இன்னொரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியல. அதனால ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு அக்கவுண்ட் தான் நினைக்கிறேன். நான் அகைன் வேற ஒரு புது மெயில் ஐடில வந்து உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி காட்றேன். உங்க மெயில் ஐடி வந்து இதில என்டர் பண்ணிருங்க. உங்களுக்கு அந்த www அடிக்க தேவையில்லை. நீங்க உங்களோட மெயில் ஐடி மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்து கீழ நெக்ஸ்ட் அப்படிங்கற சிம்பிள் இருக்கும். அத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. எங்க மெயில் ஐடி கொடுத்துறேன். கொடுத்துறேன் நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேக்கும். நீங்க லெட்டர்ஸ் நம்பர் இருக்குற மாதிரி மெர்ஜ் பண்ணி இதல வந்து ஒரு 8 charactersக்கு மேல வந்து பாஸ்வேர்ட் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படினு நீங்க பாஸ்வேர்ட் மார்க்கம் ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல சேவ் பண்ணி வச்சுக்கங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருங்க. லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. கீழ நான் நானி டேக் அப்படினு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படினு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல कंट्री அதுவே செலக்ட் ஆயிருச்சு. கீழ டேட் ஆஃப் பர்த் கேக்குறாங்க. அதுவே தனித்தனியா டேட், மந்த், இயர் தனித்தனியா ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க அந்த ஏரோவை கிளிக் பண்ணி நீங்க கரெக்ட்டா இன்சர்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கறதை கிளிக் பண்ணிடுங்க. இங்க பாத்தீங்கன்னா வெரிஃபை ஈமெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்றாங்க. நீங்க எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு 4 டிஜிட் பின் வந்திருக்கும். அந்த பின்னை வந்து இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணனும். நான் வந்து என்னோட மொபைல்ல வந்து அந்த பின்னை பார்த்துட்டு இதல நான் என்டர் பண்றேன். என்ட்ரு பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேப்ஸ்க்காக என்ட்ரு பண்ணணும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூ ஆப்ஷனை கொடுத்து வேறு கேப்ஸ்க்காக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் ராங்காக என்ட்ரு பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ராங்காகவே என்ட்ரு பண்ணி காட்டுறேன். இப்போ 5 என்ட்ரு பண்ணிட்டு அகைன் இருக்கிற அந்த 5 வந்து நான் என்ட்ரு பண்ணாமல் அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராங் மறுபடியும் வேறு ஒரு கேப்ஸ்க்காக வந்திருக்கு. உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நியூ கேப்ஸ்க்காக கொடுங்க. நீங்கள் கரெக்டாக கேப்ஸ்க்காக என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அஃபிஷியல் வெப்சைட்டே வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த ரைட் சைடு அந்த அக்கௌண்ட் சிம்பிள் மேலே வச்சிங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜர் ஃபார் நானி அப்படின்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நானிட்ட கீழே என்னோட மெயில் ஐடி வந்திருக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இனிமேல் நான் இந்த மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேருந்து ஓஎஸ் இல்லைனா சாஃப்ட்வேர் இல்லைனா ஆப்ஸ் இதில் எது வேணால் நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்கணும். விண்டோஸ் யூசர்ஸ் எல்லாருமே ஜிமெயில் ஐடி வச்சுருக்கிற மாதிரியே உங்கள்கிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஐடி கண்டிப்பாக இருக்கணும். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மறக்காமல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மூலிமா ஒரு நல்ல தகவல் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய விண்டோஸ் சம்மந்தமான டெக்னிக்கல் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நானி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட மீண்டும் சந்திப்போம். பாய்.